ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல வந்து சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கிரேவி வந்து குழம்பு மாதிரி இல்லாமல் அதே மாதிரி ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு செமி கிரேவி மாதிரி நான் வச்சிருக்கேன். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்க்கு வந்து சைடுக்கு சூப்பராக இருக்கும். ரைஸோட கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு 700 கிராம் போல் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி சிக்கன். இதை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 20 லிருந்து 30 பல் போல் இருக்கும். அப்புறம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் போல் துருணம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் போல மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 10 பல் போல பூண்டு, அப்புறம் வந்து 2 பச்சை மிளகாயும், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து மிளகு, பச்சை மிளகாய், அப்புறம் 10 பல் போல பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த மசாலா பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து 2 தக்காளியை வந்து மிக்சர் ஜாரில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 பல்ஸ் விட்டெடுத்தால் மட்டும் போதும். ரொம்ப ஜூஸியாக அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி 1 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட்டு அப்புறம் டொமேட்டோ பியூரி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும், அதனால நான் குக்கர் எடுத்துட்டேன். இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெயோட டேஸ்ட் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதோ அதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, அப்புறமா வந்து 1 ஸ்டார் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், பட் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், சீரகம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு இதெல்லாமே அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போக இந்த ஆயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதும் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுங்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ ஆட் பண்ண தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூட சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண மசாலாவோட ராஸ்மெல் போக நல்லா வணக்கி விடுங்க. அதே மாதிரி இந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆட் பண்ண மசாலாலேருந்து லைட்டாக ஆயில் விட ஆரம்பிக்கும். ஸோ ஆயில் விட ஆரம்பித்ததும் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே 700 கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே சிக்கனோட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
சிக்கனை வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் ஓப்பன் பேன்லேயே குக் பண்ணுங்க. அப்படி குக் பண்ணுறப்ப வந்து சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். சிக்கன்லேருந்து தண்ணி வர்றது எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸ் எல்லாமே அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த சிக்கன் பீசஸோட மசாலா எல்லாம் நல்லா கோட்டிங் ஆயிருக்கு பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளோ ஜூஸியா இருக்குன்னு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் போல ஆயிடுச்சு, சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து மசாலாவோட நல்லா கோட்டிங் ஆயிருக்கு, அதே மாதிரி வந்து தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் துருவன தேங்காயை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்தோம், இப்போ அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஹாட் வாட்டர் வந்து 200 ml அளவுக்கு ஆட் பண்றேன், உங்க கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரோட மூடி போடுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் ஆட் பண்றேன், இதை வந்து நீங்க லாஸ்ட்டா ஆட் பண்ணுங்க, அப்போ வந்து மணம் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. இதை வந்து ஒரு 3 விசில் போல விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்க்கறக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க, ஆயில் எல்லாம் மேலே வந்து அப்படியே ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த கிரேவி வந்து டிஃபன் ஐட்டமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், பரோட்டா சப்பாத்தி இது கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே வந்து வேற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவர்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.